ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2020 ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கே ராகு பகவான் வர்றார். பொதுவாகவே ராகு பகவான் பாபக்கிரகமாக இருக்கிறதுனால ஜென்ம ராசியில் பாபக்கிரகம் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும், தேவையில்லாத சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான விதி. இருந்தாலும் அந்த ஜென்ம ராசி அப்படிங்கிறது ரிஷபராசியாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ராசி அப்படிங்கிறத விட ராகு பகவானுக்கு ஏற்ற உரிய ஒரு ராசியாக ரிஷபராசி இருக்கிறதுனால, மொத்தம் 5 ராசி இருந்துகிட்ருக்குது. அந்த 5 ராசிகளில் ரிஷபராசி வந்து அதாவது ராகு பகவானுக்கு நல்ல ராசியாகவும், ராகு பகவானுக்கு ஏற்ற ராசியாகவும், ராகு பகவானுக்கு உகந்த ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜென்மத்திலேயே ராகு இருந்தால் கூட நீங்கள் வந்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். மேன்மையை உடனே சந்திக்க முடியாவிட்டால் கூட மேன்மைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த ராகு பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு தோட்டம் துறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடியது, தோப்பு வாங்கக்கூடியது, விவசாய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால இதுநாள் வரையில் வந்து ராகு தோஷம் என்று சொல்லி, சர்ப்பதோஷம் என்று சொல்லி திருமண தடை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா, அந்த தோஷங்களை எல்லாம் அப்புறம் தள்ளி உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய திருமண வாய்ப்பை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பார். கடந்த காலங்களில் வந்து அவசரப்பட்டு சரியான வரன் அமையாமல் ஏதாவது ஒரு வரன் அந்தால் போதும், ஏதாவது பொண்ணு கிடைச்சா போதும், திருமணம் பண்ணிடலாங்கிற முனைப்போடு திருமணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையில் வந்து இணைஞ்சு வாழ முடியாமல் தேவையில்லாத பிரிவு ஏற்பட்டிருந்ததுன்னு வைங்களேன், அவர்களுக்கு வந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு, அதாவது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து இன்னும் சில பேருக்கு வந்து அதாவது சேர்ந்து வாழக்கூடிய தகுதி, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தனித்தனியே மறுமணம் செய்யக்கூடிய, மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும், அதற்கான நல்ல மனப்பெண் அல்லது மணமகன் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் நிச்சயமாக அமையும். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல, அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 இடத்துல கேது பகவான் இருக்கிறதால திருமணம் அப்படிங்கிற வந்து நிறைய பேர்த்துக்கு அமையும். அதே திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலம் திருமணம் பண்ணவங்க வந்து திருமண வாழ்க்கையில் வந்து பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும். அதில் இன்னும் பல பேருக்கு வந்து மறுமணம் செய்ய வேண்டிய சூழல் இருந்துகிட்ருக்கும். அந்த மறுமணம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடித்த கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டுருக்கும். 7 இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால, 7 இடத்துல கேது பகவான் இருந்தும் ஏன் நல்ல திருமணம் அமையும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த நாளில் வந்து அதாவது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த மங்களகாரன் என்ன பண்ணுவார்னா, மங்களகரமான காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்போடு தான் இருந்துகிட்டு இருப்பார். அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு பணிஞ்சு பணிஞ்சிருக்கிற நீங்கள் துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். எந்த இடத்துல பணிவை கையாளணும், எந்த இடத்துல துணிவை கையாளணுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதாவது துயரமான நேரத்தில் கூட நல்ல முடிவெடுத்து உயரமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற தொழில், அதாவது நம்ம தொழில் செஞ்சுட்ருக்கிறோம் அல்லது உத்தியோகம் போயிட்டுருக்கிறோம் அப்படின்றால் கூட, என்ன தான் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு கௌரவம் கிடைச்சால் கூட மறைமுகமாக ஒரு சிறிய அளவிலாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துருவாருங்க இந்த ராகு பகவான். அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அபரிதமான லாபம். அபரிதம்னா எப்படி, எதிர்பார்த்த நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இந்த மாதம் வந்து வாடகை கட்டிடுவோமா, இந்த மாதத்துக்கு வந்து தொழில் ரீதியான வகையில் வந்து கொஞ்சம் எடுத்து கட்ட முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கவலைகளை வந்து பூர்த்தி ஆக்கக்கூடிய அளவுக்கு, கவலைகள் வந்து உங்களுக்கு இல்லாத அளவுக்கு நல்ல மனம், அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வகையில் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அமையும். நம்ம வந்து ராகு பகவான் கொடுப்பார் அப்படின்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுக்க நினச்சிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய தகுதி இப்போ எப்படி இருக்குதோ அதுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவானும் கேது பகவானும் பேச்சியாக இருக்காங்கிறத மறந்துட வேண்டாம். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இதனால் வரை இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும், புதிய மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பு, புதிய மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சிக்கு மேலே அதிகமான ஒரு திறன் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில். பொதுவாகவே ரிஷபராசிக்கு ராகு பகவான் நல்லது, அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறது பொதுவாகவே நல்லது. ரிஷபராசிக்கு மட்டுமல்ல மேஷராசிக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த அண்டத்தில் வந்து நல்ல விஷயங்கள்
விஷயங்களை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நம்மை மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கஷ்ட காலங்களெல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதுதான் கஷ்டம் இவ்வளவுதானா பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு மனோதத்துவத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பேர்ச்சியாகிட்டு இருக்கிறாங்க ராகு பகவான் பேர்ச்சியாக இருக்கக்கூடிய அதே காலத்தில் வந்து குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல வகையிலேயே பணம் சேர்க்கக்கூடிய நேர்மையான வகையில் தனம் சேர்க்கக்கூடிய நேர்த்தியான வகையில் உழைக்கக்கூடிய அந்த நேர்த்திக்கான கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நெஞ்சுக்கிணைய நேயர்களே 2020 ராகு கேது பயிற்சி பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் ராசி நட்சத்திரம் திதி கரணம் யோகம் நீங்கள் பிறந்த நேரம் அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம் இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்சம் பாவகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும் அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க ஆதங்கப்படுறீங்க அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான் எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.